ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து சில குரூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுறீங்க. அந்த குரூப்பில் வந்து அன்னோன் நம்பர்ஸ், அன்னோன் யாருக்குமே தெரியாதவங்க வந்து பப்ளிக் குரூப், அதாவது நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தளபதி விஜய் அந்த குரூப்பில் இருக்கட்டும், அப்புறம் தல அஜித் அவரோட குரூப்பாக இருக்கட்டும், இந்த குரூப்பெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதில் இருக்கிற நம்பர்லாம் வந்து அன்வான்டாக தான் இருக்கும். அதில் வந்து ஃபீமேல் இருப்பாங்க, மேல் இருப்பாங்க. ஸோ நம்பர் வந்து, நம்பர் இஷ்யூஸ் வந்து நிறைய வரும். நம்ம நம்பர் வந்து தேவ் பண்ணி நம்மளுக்கு கால் பண்ணி ப்ராங்க் பண்ணுறவங்களாம் சில பேர் இருக்காங்க. அப்படி தான் வந்து அன்னோன் நம்பர்லாம், அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது வழியே. சரி, எந்த ரீசனுமே கிடையாது. உங்கள் நம்பரில் யாரும் திருடுறது கிடையாது. உங்கள் நம்பர் வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம கேட்டு வாங்குறது கிடையாது. உங்கள் நம்பரை வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதுதான் வந்து ரீசன். ஏன்னா நம்ம குரூப்பில் கொடுத்துருக்க, நம்ம குரூப்பில் அசைன் பண்ணது நம்ம நம்பரில் இருக்கும், அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த குரூப்பில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் தெரியும், நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஒரு பப்ளிக் குரூப்பாக இருக்கட்டும், ஒரு ப்ரைவசியான குரூப்பாக இருந்தால் மட்டும் அதில் வந்து நீங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் குரூப்பாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி குரூப்பில் மட்டும் நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. ஸோ மற்றபடி எந்த குரூப்லையுமே வந்து இன்வால்வ் ஆகாதுங்க. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன், மை கைண்ட் ரிக்வஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறனால சின்ன ஒரு அனௌன்சேஷன் தான், இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிக்கிறேன். ஹாய், ஐ மதன், பிறந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, லாஸ்ட்டாக மாஸ்டர் மூவி ரிவ்யூ போட நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து சிக்னல் அண்ட் வாட்ஸ்அப். ஸோ இது வந்து எப்போது வந்துடுச்சு இந்த டாபிக், பிஎன்டா பேசுகிற. ஸோ நாங்களாம் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணி அதை அகிடி கொடுத்துருவோம், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ கவர்மெண்ட் மூலிமா எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒரு சைடு போனால் கூட அது கரெக்டான நியூஸ் தான். ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம். ஸோ வெயிட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து ஏன் வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் வந்து அவங்களே வந்து அது டிமோட் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் சிக்னலை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த சிக்னல் வந்து இப்போ வந்து வரல. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, 2013 வந்து சிக்னல் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து ரெகனைசேஷன் கொடுக்காம அப்போ வந்து கொடுத்துருந்தா வாட்ஸ்அப் வந்து இந்நேரம் வந்திருக்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு 1 week பேனிக் சிக்னல் வந்து நமக்கு கொடுத்துருக்கே கொடுத்துருக்காது. வாட்ஸ்அப் வந்து 2009 வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வேறு லெவலில் போச்சு. அது வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ கால், வாய்ஸ் மெசேஜ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ வாட்ஸ்அப் 2009 வச்சுருக்கவங்க வந்து தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏகப்பட்ட டைப்பில் இருக்குது. பட் இருந்தாலும் சிக்னல் வந்து ஏன் நம்ம யூஸ் பண்ணல, பட் சிக்னலில் வந்து வாட்ஸ்அப் விட ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குன்னே நான் கேள்விப்பட்டேன். நான் சிக்னல் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நான் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் சில காரணங்களால். ஸோ அதனால தான் சொல்லிக்கிறேன். பட் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம், சிக்னல் அண்ட் வாட்ஸ்அப் ஒரு கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். சிக்னல் பற்றி நான் அவ்வளோக்கா சொல்ல போகிறது கிடையாது. அது வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, ஸோ அதை வந்து என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறாங்க, அதோட வேலையெல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் வாட்ஸ்அப் பற்றி பேசும்போது கொஞ்சம் ப்ரீஃபாக பேச வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த வெயிட் எதுக்கு நான் சொன்னேன்னு உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்னல் பற்றி பேசிடலாம், ஏன்னா அதான் ஷார்ட்டாக இருக்குது சிக்னல். ஸோ சிக்னல் பற்றி பேசும்போது வாட்ஸ்அப் மாதிரியே தான் வாய்ஸ் கால் பண்ணலாம், சேட் பண்ணலாம், 1-to-1 என்கிரிப்டட் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து இருந்தாலுமே நம்ம ஒரு சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரைவசி வந்து எந்த ப்ராப்ளம் வராது. நம்மளோட சேட்டை வந்து யாருமே எடுத்து ஒரு இடத்துல வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் சிக்னலும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிக்னல் வந்து மோஸ்ட் டவுன்லோடர் அண்டு அப்டேட்டர் விஷயத்தில் வந்து மோஸ்ட்டாக இருக்கிறது வந்து சிக்னல் மட்டும்தான். இந்த ஒரு இந்த மந்த்தாக இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், சிக்னல் மட்டும் தான் அதிகமாக டவுன்லோட் செய்யப்பட்ட ஒரு ஆப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ பெரிய பெரிய மில்லினியர்ஸ் பில்லினியர்ஸ் இவங்களாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஈவன் மாஸ்டர்ஸ் அவர் கூட சிக்னல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் அப்படியெல்லாம் இருந்தாலும் சிக்னல் வந்து என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜில் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2013 வந்த ஒரு ஆப்னா, பட் அதில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கும்போது ஜாவா, சி, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஆப்ஜெக்டிக் லாங்குவேஜ் அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா சி வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு லாங்குவேஜ் தான். ஏன்னா சி வந்து இப்போ பேசிக் கம்யூனிஷன் படித்தவங்களுக்கு தெரியும், சி வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு லாங்குவேஜ் தான். அதுக்கப்புறம் ஜாவா வந்து 3rd பேசிக் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஜாவாலேயே வரும். ஆப்ஜெக்டிக் லாங்குவேஜ்னால் எல்லாத்தையும் அது அப்படியே கொலாபரேஷன் பண்ணி பண்ணுறது தான் இந்த லாங்குவேஜோட ஒரு வேலை. இந்த லாங்குவேஜஸோட ஒரு வேலை, ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், பைத்தானாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாஸ்க்கை பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஸ். அப்படி இருக்கும்போது ஆப்ஸாக இருக்கட்டும், ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் அவங்க சிக்னலை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க விஷயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஒரு வாட்ஸ்அப்போட க்ளோன் அப்படிங்கூட சொன்னாலும், சிக்னலோட க்ளோன் அப்படிங்கூட சொன்னாலும், ஒரு சேஃப், ஒரு ப்ரைவசி. ஏன்னா நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண நிறைய பேரோட சேட் வந்து தீஃப் பண்ணி யூடியூப்பில் அதுக்கு ஒரு மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த சிக்னல் ஆப் வந்து ரொம்ப சேஃபாக தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 4.7 சிக்னல்
சிக்ஸ் ஆஃப் செவன் லாஸ்ட் வீக் நான் பார்த்தேன், சிக்ஸ் ஆஃப் செவன் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த கான்ஃபிடண்ட் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லலாம். சிக்னல் வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் சிக்னலோட கம்பேர் பண்ணும்போது வாட்ஸ்அப் வந்து 2009 வந்துருச்சு. வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் சிக்னல் வந்து கன்வெர்ட் பண்ணி 2008 to 2013 அதுக்குள்ளேயே வந்து சிக்னல் வந்து வந்துருச்சு, அந்த இயருக்குள்ளேயே வந்துருச்சு. பட் அது இருந்தாலும் அதுக்கப்புறம் லேட் 2016, 2017, 2018 அந்த டைமில் வந்து மறுபடியும் சிக்னல் வந்து கொஞ்சம் அப் ஆச்சு. ஏன்னா அப் ஆச்சுன்னா, ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து மெசஞ்சர் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரி வரும்போது அது கம்ஃபர்டபுளாக இல்லை யாருக்குமே. ஸோ அதனால வந்து சிக்னல் ஆப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அது டைரெக்ட் கனெக்ட் டு ஃபேஸ்புக். அப்படி பண்ணும்போது சிக்னல் ஆப் வந்து அப்போ கொஞ்சம் அப்பாச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட அப்கிரேட் அப்டேட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து சிக்னல் வந்து ரொம்பவே ஒரு அண்டர்டேட்டட் ஆப், அண்டர்டேட்டட் ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஆப் வந்து ரொம்பவே அண்டர்டேட்டடாக இருக்குது. இப்போ வந்து அது வந்து டாப்புக் போயிடுச்சு, வாட்ஸ்அப்பே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் நினச்சி பார்த்தீங்க. ஸோ சிக்னல் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக எதுவும் வராது. ஸோ நமக்கு வந்து அது ரொம்பவே அட்வான்டேஜ் தான். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக 5 seconds வெயிட் பண்ணணும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் செம காண்டாகும், அதான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், ஸோ வாட்ஸ்அப் பக்கம் வரும்போது தான் கொஞ்சம் பேனிக் செகண்டாக க்ரியேட் ஆகுது. ஏன்னா 1 week வந்து எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாமல் அப்டேட் தெரியாமல் அக்ரி கொடுத்தவங்களாம் செம பேனிக் ஆகிட்டு இருந்தாங்க. எப்படி சேட் பண்ணுறது, ப்ரைவேசி வந்து வெளியே போயிடுச்சுன்னா வீடியோ காலில் பண்ண முடியாது. ஏன்னா 1 week வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத சில பேர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப் வந்து இதெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், நீங்கள் அக்ரி கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பழைய மாதிரியே தான் இருக்கும். இதை வந்து சின்ன அப்டேட் பண்ணும்போது ஒரு அக்ரிசியேஷன் வரும், அதை வந்து நீங்கள் அக்ரி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ரீஃபாக திங்க் பண்ணி பார்த்தா ஒரே விஷயம் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அப்டேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அக்ரி கொடுக்கும்போது எனக்கு அவங்க கொடுத்த ரூல்ஸ் வந்து படிக்க முடியல. ஏன்னா டார்க் மோட் தான் வச்சுருந்தேன், ஸோ என்னால் வந்து படிக்க முடியல. நான் டார்க் மோட் ஆஃப் பண்ணிவிட்டு படித்தாலும், ஸோ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயே இருக்கட்டும், அப்புறம் நான் மொபைல் யூஸ் பண்ணுற டார்க் மோடை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் படித்தாலும் எனக்கு வந்து அது ஒன்றும் தெரில. அவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ் வந்து என்னால் கரெக்டாக படிக்க முடியல. ஏன்னா படிக்க முடியாத காரணத்தினால அது வந்து நாட் நோ கொடுத்தா ஒரு டேட்டுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அக்ரி கொடுத்தா மட்டும்தான் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி கொடுக்கும்போது மே 15 வரைக்கும் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும் சில ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் தெரில, பட் நான் அக்ரி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நானும் வெயிட் பண்ணேன். ஸோ நம்ம ப்ரைவசி வந்து போயிடுமோ, ஸோ எல்லா விஷயத்தையும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ரைவசியும் கை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நான் திங்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஃபேஸ்புக் மூலியமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இல்லை வாட்ஸ்அப் வந்து நார்மலாகவே போகட்டும், நார்மலாக தான் போகும், அதை வந்து அந்த சிஸ்டம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒரு ஷேரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண விஷயத்தில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. அதான் வந்து உண்மையான விஷயம். ஏன்னா ஃபேஸ்புக் மாதிரி வாட்ஸ்அப் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறது கிடையாது, அதான் வந்து ரியல். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது என்ன, ஒரு 50 MB, ஒரு 96 MB சம்திங், அதை விட கம்மியாக தான் இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக மெமரி இல்லை எம்பி எவ்வளோ எம்பின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த எம்பிக்கு மட்டும்தான் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து போக வழியே நம்ம யூஸ் பண்ணுறனால எந்த யூஸுமே கிடையாது. ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுறதுனால சில அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது. ஸோ சில சேல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மெச்சூரிஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃபேஸ்புக் வந்து செம அமௌண்ட்டு போகும். பட் அப்படி இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஏன் வந்து அமௌண்ட் போகிறதில்ல, ஏன் வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து ஃப்ரீயாக இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் மைண்ட் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஐடியா பண்ணது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 5 seconds விடலாம். ஸோ அவங்க வந்து 5 seconds அந்த கம்பெனியில் நமக்கு அமௌண்ட் வருமே. ஸோ நம்ம வாட்ஸ்அப் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஏன்னா வாட்ஸ்அப் தான் அப்படின்னு சில பேர் இருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறவங்க சில பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நியூஸ் சொல்லும்போது ரொம்பவே வந்து ஷாக் ஆகி போயிட்டாங்க. அதான் வந்து ரியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஏன்னா வாட்ஸ்அப் அதிகமாக பேசலாம் நினச்சேன். பட் இருந்தாலும் வாட்ஸ்அப்போட சிக்னல் பற்றி தான் அதிகமாக நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட அண்டர்டேட்டர், அதுக்கப்புறம் இப்போ வந்து அது யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ போட மாட்டேன். ஸோ பார்த்து உடனே வரும், அதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எனிவே ஜஸ்ட் மை ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொக்க போட்டிருந்தா சாரி. நான் வாட்ஸ்அப் அண்ட் சிக்னல் பற்றி பேசும்போது கொஞ்சம் எலபரேட்டாக பேசணும், அதனால தான் வந்து நான் பேசினேன். ஓகே, தேங்க்யூ, லவ் யூ ஆல், ஜெய்.